ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது எல்சி லைஃப் கிரியேஷன். நான் உங்கள் ஜீவா. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, வீரப்பன் அவர்களுக்கு நினைவு நாள் பேனர் எப்படி எடிட் பண்ணுறது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு நினைவு நாள் பேனர் எப்படி எடிட் பண்ணதுன்னு தெரியாமல் இருக்கலாம். அதனால் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு எதனா ஐடியா கிடைக்கும். அதனால் வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, போன வீடியோ நம்ம எதை பற்றி பார்த்துருந்தோம்னா, வாட்டர் மார்க் எப்படி எடிட் பண்ணதுன்னு பார்த்துருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா, மேலே கார்ட்ஸில் தர ரைட் சைடில் நீங்கள் போய் அதை செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனாக்கே லைக் பட்டன் இருக்கும், அதை தொட்டு லைக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ரெட் கலர் பட்டன் இருக்கும், அதை தொட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூடவே பெல் ஐக்கான ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிச்சுங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒரு ஒரு எடிட்டிங் வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரணும்பா. புது புது எடிட்டிங் நீங்கள் கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ நம்ம பிக்சர் ஆப் வச்சு தான் எடிட் பண்ணியிருப்போம். அதனால் பிக்சர் ஆப் டவுன்லோட் பண்ணிங்க. ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. நான் யூஸ் பண்ணுற பிக்சர்ட்டை வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிங்க. இதில் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனல் தான் இருக்குது, டவுன்லோட் லிங்க் தான். அதனால் நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பிக்சர் ஆப்பை ஓப்பன் பண்ணுறேன்னு நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸு. அதுக்கப்புறம் ரைட் கீ ஸ்க்ரோல் பண்ணி போனீங்கன்னா, கலர் பேக்ரவுண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போனீங்கன்னா, எரேசர் ஃபார்மெட்டில் இருக்கும், அதுதான் நமக்கு தேவை. நிறைய பேர் நீங்கள் எப்படி ஹெச்டியே எடிட் பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு இதுதான் காரணம்னு இருப்போம். அந்த எரேசர் ஃபார்மெட்டில் நீங்கள் எடிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் குவாலிட்டி அதிகமாக கிடைக்கும். அதனால் நீங்கள் அதில் எடிட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் நண்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரைட் சைடில் டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா க்ராப்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அதில் போய் தான் நம்ம சைஸ் எந்த சைஸ் வேணுமோ நம்ம செட் பண்ண போகிறோம். இதுமாரி நேற்று டெலிகிராம் சேனலில் கேட்டிருந்தது, இதுமாரி சைஸ் எந்த சைஸ் நம்ம போடலாம் நண்பன்னு. இதுமாரி இதுக்குள்ளே போய் தான் நீங்கள் சைஸ் எந்த சைஸ் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம் நண்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது மேலே ஒரு டிக்கை கன் இருக்கும், அது கொடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு இப்போ சைஸ் கிடச்சிரும். அதுக்கப்புறம் ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணி போனீங்கன்னா, ஆடி ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா, நம்மளுக்கு தேவைப்பட்ட இமேஜே நம்ம இப்போ எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா, நான் அந்த கண்டாவர் சொல்லுங்கள் சாங்லேருந்து அந்த இமேஜ் எடுத்துக்கிறேன் நான். இப்போ இந்த இமேஜ் தான் அது. இப்போ இந்த இமேஜை நான் ஃபுல் ஸ்க்ரீன் வைக்க மாட்டேன், ஏன்னா நம்மளுக்கு அந்த அவர் பாடுற இமேஜ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தீபம் வச்சு நிற்கிற அதெல்லாம் நல்லா தெரியணும். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதுமாரி ஒரு இமேஜை டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இந்த கிராப்னு ஒரு செக்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போய்ட்டு பிளாக் கலர் மட்டும் நம்ம கிராப் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த பிளாக் கலரில் நம்மளுக்கு இப்போ பேஞ்சு மாரி கிடைக்கும். இந்த பிளாக் கலர் எடுத்துகிட்டு நல்லா மூவ் பண்ணிவிட்டு அதை மூவ் டவுன் கொடுத்துட்டீங்கன்னா நம்மளுக்கு இப்போ பின்னாடி போயிடும். இப்போ பார்க்குறதுக்கே நம்மளுக்கு அந்த பேக்ரவுண்டில் அந்த இமேஜ் கரெக்டாக தெரியும் பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம எவ்வளோ வேணால் ஜூம் பண்ணிக்கலாம். இதுமாரி நம்ம பண்ணிவிட்டு இப்போ நம்மளுக்கு எல்லாமே சுற்றி பிளாக்காக இருக்குது. அந்த நான் எந்த சைஸ் வைக்கிறதுன்னு நம்மளுக்கு தெரியல. அதனால் அந்த பிளாக் கலர் பேஞ்சே கொஞ்சம் சின்னதாக இருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு இந்த இமேஜை கரெக்டாக நம்ம செட் பண்ணிக்க வேண்டியதான். எந்த எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ பெருசு நம்ம இந்த இமேஜை கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். அது எப்படி செட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, மேலே ஒரு ஏரோ மார்க் மாரி போட்டிருக்கோம். அதை நீங்கள் பிடிச்சி அவுட் சைட் பக்கம் இழுத்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாகும். அதே இன்சைட் பக்கம் நீங்கள் இழுத்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாகும். இப்போ நம்ம மேலே இருந்து அவுட் சைட் பக்கம் தான் இழுக்கிறோம், அதனால் பெருசாக தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த அளவுக்கு செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மூவ் டவுன் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ நம்மளுக்கு கரெக்டாக இமேஜ் கரெக்டாக ஆகிடுச்சு. அதனால் மேலே ஒரு டிக்கை கன் இருக்கும், அதை கொடுத்துருங்க நீங்கள். இப்போ நம்மளுக்கு இப்போ பேக்ரவுண்ட் ரெடி ஆகிடுச்சுன்னு. அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் தான் இப்போ எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இந்த டீ, அதுக்கப்புறம் இந்த நிறைய எரேசர் மாரிலாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம எரேஸ் பண்ணிப்போம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா. ஏன்னா பின்னாடி பிளாக் கலரில் தான் இருக்குது, அதனால் நம்மளுக்கு தெரியாது. அதனால் நம்ம அதை எரேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எரேசரில் எந்த ஃபார்மெட் வேணால் வந்துச்சிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் அதை எரேஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த சைடில் இருக்கிறதோ அதையும் எரேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எரேஸ் பண்ணிட்டோன்னே பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம எரேஸ் பண்ணி வச்சு அதனால் மேலே ஒரு டிக்கை கன் இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா இப்போ நம்மளுக்கு பேக்ரவுண்ட் ரெடி ஆகிடுச்சுன்னு. அதனால் இந்த டிக்கை கன் கொடுத்துருங்க, ஏன்னா நம்ம ஃபோட்டோ ஆட் பண்ணும்போது எல்லாம் பிளாக்காக தெரிஞ்சால் ஒன்றும் தெரியாது. இப்போ நம்மளுக்கு இந்த இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த தீபந்தம் வச்சு நிற்கிற அந்த வாலில் தான் நம்ம அந்த ஃபோட்டோவை செட் பண்ண போகிறோம். அதனால் அந்த வாலில் ஃபோட்டோ எடுக்கிற மாரி நம்ம எடுத்துப்போம். இப்போ நான் இந்த மூணு ஃபோட்டோவை எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட் எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோட்டோவை நான் இந்த சைடில் செட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோட்டோவை நான் ரைட் லெஃப்ட் சைடில் செட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்டாண்டிங் இமேஜை நடுவில் கரெக்டாக செட் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இதை பிளாக் கலரில் ஆக்கணும். அது எப்படி ஆக்கணும்னா, எஃபெக்ட்ஸ் எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போனீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், பி அண்ட் டபிள்யூன்னு. அதுக்குள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட் ஒன்னே பி அண்ட் டபிள்யூன் இருக்கும். அதை கொடுத்துட்டு மேலே ஒரு டிக்கை கேன் இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு இப்போ இதுமாரி பிளாக் கலரில் கிடச்சிடும். அந்த சவுத்தில் இருக்கிற கலரே நம்மளுக்கு இப்போ கிடச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போனீங்கன்னா ஓவர்லின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போயிருங்க. இப்போ நம்மளுக்கு அந்த வாலில் அந்த இமேஜே அட்டாச் ஆன மாரி இருக்கும், வரைஞ்ச மாரியே இருக்கும். இப்போ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதேமாரி எல்லா இமேஜையும் நீங்கள் செட் பண்ணிங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு இமேஜை கரெக்டாக செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த இமேஜை எப்படி எரேஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் இந்த இமேஜை அந்த வாலுக்கு சைஸ் ஃபுல்லாகவே கரெக்டாக செட் பண்ணிவிட்டு எந்த இடத்துல கரெக்டாக செட் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் இந்த இடத்துல கரெக்டாக அதை செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எரேசர் ஆப்ஷனுக்குள்ளே போயிடலாம். இந்த எரேசர் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு
எரேசர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போயிட்டு ஆட்னஸை கம்மி பண்ணிவிட்டு சைஸை கொஞ்சம் சின்னதாகவே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தீப்பந்தம் பிடிச்சின்னு இருக்கிறாருல, அவருக்கு மேலே மட்டும் நீங்கள் எரேஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுக்கு அவருக்கு மேலே எரேஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு அந்த இமேஜ் தானாக எரேஸ் ஆகும். நீங்கள் அதுமாரி எரேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே அந்த டைட்டில் அந்த ஃபான்ட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் அப்படியே எரேஸ் பண்ணிங்க. எரேஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதுமாரி கரெக்டாக எரேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, மேலே ஒரு டிக்கேக்கன் இருக்கும், அதை கொடுத்துருங்க. நீங்கள் மேலே ஒரு டிக்காய் எனக்கு கொடுத்துட்டோன்னே இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதுமாரி கிடச்சிரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, அதேமாரி எல்லா இமேஜும் நீங்கள் அந்த எஃபெக்ட்ஸ் எஃபெக்ட்டுக்குள்ளே போயிட்டு இதுமாரி பிளாக் கலரில் எடுத்துங்க. நான் இப்போ எல்லா இமேஜும் எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு கரெக்டாக இந்த இமேஜை இந்த இடத்துல செட் பண்ணிவிட்டு இந்த இமேஜ் ஸ்டாண்டிங் இமேஜை வந்து நம்ம நடு சென்டரில் கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த இமேஜை கரெக்டாக செட் பண்ணிடுவேன். இதோட இமேஜோட லிங்க்லாம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம டெலிகிராம் சேனலில் இருக்குது நண்பா. அந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, டெலிகிராம் சேனலோட இமேஜ் இருக்குது. நீங்கள் போயிட்டு அதில் ஜாயின் பண்ணிவிட்டு எல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எல்லாம் ஹெச்டி குவாலிட்டியிலே இருக்குது நண்பா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல கரெக்டாக இதை செட் பண்ணிவிட்டு கரெக்டாக அவருக்கு இமேஜுக்கு மேலே இந்த இமேஜை கரெக்டாக செட் பண்ணுங்கள். அப்போ தான் பார்க்குறது நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த இமேஜை கரெக்டாக இந்த இடத்துல செட் பண்ணிவிட்டு இந்த இமேஜை வந்து அதேமாரி இந்த சைட் பின் சைட் செட் பண்ணிட்டு மூட் அவுன் கொடுத்துட்டேன்னா, இப்போ அதேமாரி பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போயிட்டு ஓவர்லி செட் பண்ணிங்க இதையும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இதுமாரி நீங்கள் செட் பண்ணிட்டோன்னே அது எவ்வளோ சைஸ் வேணுமோ அவ்வளோ சைஸ் நீங்கள் எடுத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைஸ் அளவுக்கு நம்ம கரெக்டாக செட் பண்ணிட்டோம். செட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாண்டிங் இமேஜை கரெக்டாக நடு சென்டரில் நீங்கள் செட் பண்ணுங்கள். அப்போ தான் பார்க்குறது நல்லாயிருக்கும். நம்ம இந்த இமேஜை கரெக்டாக இந்த இடத்துல செட் பண்ணிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல செட் பண்ணிட்டோன்னே கரெக்டாக இருக்கும். ஏன்னா அந்த தீபந்தம் பிடிச்சின்னு இருக்கிற மேலே அந்த கத்தி போய் கரெக்டாக சுற்றக்கூடாது, அதனால் கொஞ்சம் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி அதை செட் பண்ணுங்கள். செட் பண்ணிட்டோடனே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டைட்டில் எடுத்துப்போம். நம்ம இந்த டைட்டில் எடுத்து கரெக்டாக இந்த பிளாக் கலருக்கு அந்த வால் பிக்சர் இமேஜுக்கு கரெக்டாக உள்ளே செட் பண்ணுவோம். அப்போ தான் பார்க்குறது நல்லாயிருக்கும். நம்ம இந்த உள்ளே கரெக்டாக செட் பண்ணால் அது டைட்டில் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கரெக்டாக செட் பண்ணிவிட்டு அது எவ்வளோ சைஸ் வேணுமோ அவ்வளோ சைஸ் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா நம்மளுக்கு சின்னதாக செட் பண்ணால் நல்லாயிருக்காது, கொஞ்சம் பெருசாக செட் பண்ணால் தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த அளவுக்கு கரெக்டாக அதை செட் பண்ணிட்டோனே அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த இமேஜை அப்சோசிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸ்டாண்டிங் இமேஜ். அதில் நான் உங்களுக்கு பிரைட்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாரி இருக்குது, அதனால் கொஞ்சம் கம்மி பண்ணிங்க. ஒரு 92 அதுமாரி செட் பண்ணிங்கன்னா அந்த டார்க்னஸ் போய் நம்மளுக்கு லைட்டாக தெரியும். அந்த வால் பிக்சரில் எப்படின்னா அந்த வாலில் நம்ம பெயிண்டிங் பண்ண மாரியே இருக்கும் அந்த இமேஜ். அதனால் நீங்கள் கொஞ்சம் அதை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 92 இல்லை 90 கரெக்டாக செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு இதுமாரி நான் கரெக்டாக செட் பண்ணால் பார்க்குறது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நான் பிளாக் கலர் இமேஜ் எடுத்துருப்போம். இந்த சன்செட் இமேஜுக்கு பதில் இதுக்குள்ளே பிளாக் கலர் இமேஜ் எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த ஸ்டாண்டிங் இமேஜுக்கு பின்னாடி அதை செட் பண்ணிட்டேன்னா நான் அந்த இமேஜுக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஃபேஸு கொஞ்சம் கிளியராக தெரியும். அதனால் நீங்கள் அதுமாரி செட் பண்ணுங்கள். அது கொஞ்சம் பெருசாக செட் பண்ணாதீங்க, கொஞ்சம் சிறுசாகவே செட் பண்ணிங்க. அப்போ தான் பார்க்குறது நல்லாயிருக்கும். நம்ம இதுமாரி செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, இப்போ நம்ம வந்து பாக்ஸ் இமேஜ் எடுத்துக்கு ஒரு நிறைய பேர் ஆட் பண்ணணும் ஃபோட்டோவெலாம். பார்த்தீங்கன்னா நான் ஒயிட் கலர் பாக்ஸ் பேஜ் எடுத்துக்கிறேன். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த ஒயிட் கலர், ஏன்னா பின்னாடி பேக்ரவுண்டு பிளாக் கலரில் இருக்குது, அதனால் நம்ம இப்போ ஒயிட் கலரில் பாக்ஸ் பேஜ் எடுத்துப்போம். இதை எடுத்துகிட்டு கரெக்டாக மூணு பாக்ஸ் இமேஜாக கரெக்டாக செட் பண்ணிவிட்டு அதில் மூணு ஃபோட்டோ கரெக்டாக செட் பண்ண போகிறோம், மூணு இமேஜை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதே சைஸில் கரெக்டாக செட் பண்ணிவிட்டு அதேமாரி கே அதுமாரி செட் பண்ணிப்போம். இப்போ பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும்னு சொல்லலாம். இந்த இடத்துல நம்ம கரெக்டாக பாக்ஸ் இமேஜை இப்போ செட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஃபோட்டோஸ் எப்படி இன்சைட்டில் நம்ம அந்த பாக்ஸ் பேஞ்சுக்குள்ளே எப்படி ஃபோட்டோ இன்சைட் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துட்டு இப்படி அந்த பாக்ஸ் பேஞ்சுக்கு உள்ளே கரெக்டாக செட் பண்ணிடுறேன். அதுக்கு அந்த பாக்ஸ் பேஞ்சு சைஸில் அந்த ஃபோட்டோவை நீங்கள் கம்மி பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த ஃபோட்டோவை கம்மி பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த பாக்ஸ் பேஞ்சுக்குள்ளே நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல கரெக்டாக செட் பண்ணிவிட்டு இப்போ பாக்ஸ் பேஞ்சுக்குள்ளே அந்த ஃபோட்டோ இருக்குது. இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ரைட் சைடில் சாரி லெஃப்ட் சைடில் எரேசர் ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போயிட்டு அதில் ஷேப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் நம்மளுக்கு அந்த பாக்ஸ் இமேஜ் மாரி, அதை டபுள் டேப் பண்ணுங்கள். டபுள் டேப் பண்ணிங்கன்னா அந்த ஆட்னஸ்னு இருக்கும், அதை அண்டர் செட் பண்ணுறேங்க. அப்போ தான் பார்க்குறது நல்லாயிருக்கும். அண்டர் செட் பண்ணிட்டோடனே அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த பாக்ஸ் இமேஜுக்கு மேலே நீங்கள் ட்ரா பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஒரு டாட் மாரி இருக்கும், அதை நீங்கள் பிடிச்சி இழுத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஷேப்ஸ் வரும். எவ்வளோ ஷேப்ஸ் நம்ம கரெக்டாக செட் பண்ண முடியுமோ அந்த ஷேப்ஸை நம்ம கரெக்டாக செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இன்வெர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பக்கத்துலேயே, அதை கொடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு இதுமாரி பாக்ஸ் பேஞ்சுக்கு உள்ளே கரெக்டாக அந்த இமேஜ் செட் ஆகிடும். நீங்கள் இதுமாரி செட் பண்ணிவிட்டு மேலே ஒரு டிக்கை இருக்கும், அதை கொடுத்துருங்க. இப்போ நான் இன்னொரு இமேஜ் கூட உங்களுக்கு அதுமாரி பண்ணி காட்டுறேன் எப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இமேஜை எடுத்துகிட்டு
கரெக்டாக ஸ்மால் சைஸில் ஆகிக்கிறோங்க. சைஸ் ஆகிட்டோடனே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை கரெக்டாக எடுத்துன்னு வந்துட்டு அந்த பாக்ஸ் இமேஜுக்குள்ளே கரெக்டாக செட் பண்ணுறேங்க. செட் பண்ணிட்டோடனே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எரேசர் ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போயிருங்க லெஃப்ட் சைடில். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எரேசர் ஆப்ஷன் உள்ளே போயிட்டு அதில் ஷேப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜுக்கு மேலே அதை எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த பாக்ஸ் இமேஜ் சைஸை நீங்கள் ட்ரா பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் சைஸ் பண்ணுறதுக்கு அந்த டாட் மாரி ஒரு இமேஜ் இருக்கும், அதை நீங்கள் பிடிச்சி இழுத்திங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அவ்வளோ சைஸ் நம்மளுக்கு கரெக்டாக வரும். இதுமாரி நம்ம சைஸை கரெக்டாக செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பக்கத்திலே ஒரு இன்வெர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு இமேஜ் உள்ளே வந்துடும். இதுமாரி கரெக்டாக செட் பண்ணிங்க அந்த இமேஜும். அடுத்தது பார்த்தீங்கன்னா தேர்ட் பாக்ஸில் தேர்ட் இமேஜ் ஒன்று ஆட் பண்ணிப்போம். இந்த இமேஜ் எடுத்துகிட்டு வந்துட்டு கரெக்டாக அதேமாரி நீங்கள் செட் பண்ணிங்க, திருப்பியும் கரெக்டாக பாக்ஸுக்குள்ளே அந்த இமேஜை கரெக்டாக செட் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் பார்க்கறது நல்லாயிருக்கும். நீங்கள் இதுமாரி செட் பண்ணிங்க, ஏற்கனவே உங்களுக்கு அந்த இமேஜை செட் பண்ண தெரிஞ்சதுன்னா நீங்கள் கரெக்டாக செட் பண்ணி வச்சுங்க, இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுமாரி நீங்கள் கரெக்டாக செட் பண்ணி வச்சுங்க. இப்போ நான் செட் பண்ணிட்டேன் அந்த பாக்ஸுக்குள்ளே. இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நம்ம வாட்டர் மார்க் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜ் எங்கே ஆட் பண்ணுறது நிறைய பேர் குழப்பமாக இருக்கும், அதனால் நம்ம இமேஜும் ஆட் பண்ணி இதில் காட்டிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இமேஜே நம்ம வாட்டர் மார்க் வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா மேலே காட்சியில் தரேன் நண்பா, நீங்கள் போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறைய பேர் சேனல் வச்சுக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வாட்டர் மார்க் எடிட் பண்ண தெரியாமல் நிறைய பேர் இருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போடுறதுக்கு வாட்டர் மார்க் எப்படி எடிட் பண்ணணும் சொல்லி தந்துருக்கேன், அதனால் அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். இப்போ வாட்டர் மார்க் நம்ம எங்கே கரெக்டாக செட் பண்ணுறோம், இது கீழே கரெக்டாக செட் பண்ணிப்போம். ஏன்னா அங்கே ஃபான்ஸ் இருக்குது, நம்மளுக்கு கொச்சன்னு இருக்கக்கூடாது, ஃபான்ஸ் நிறையா இடத்துல அதிகமாக இருக்கிற மாரி இருக்கக்கூடாது, அதனால் கொஞ்சம் கீழே செட் பண்ணிப்போம். இப்போ நம்ம இந்த இடத்துல கரெக்டாக ஃபான்ஸ் செட் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் நம்ம சைஸை கொஞ்சம் சின்னதாக இப்போம். ஏன்னா வாட்டர் மார்க் தான் அது, நம்மளுக்கு ரொம்ப பெருசாக தெரியக்கூடாது. இதுமாரி கரெக்டாக செட் பண்ணிட்டோன்னே இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை நம்ம கரெக்டாக இந்த இடத்துல செட் பண்ணிப்போம். ஏன்னா அந்த இடத்துல நம்மளுக்கு அங்கே ஆள் இருக்கிற இமேஜ் தெரியக்கூடாது, அதனால் நம்ம இந்த இடத்துல கரெக்டாக அந்த இமேஜை செட் பண்ணிப்போம். ஏன்னா பிளாக் கலரில் ஷேடோ சொல்லணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இமேஜை ரைட் சைடில் செட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அந்த லெஃப்ட் சைடு வேணால் நிறைய பேர் ஸ்டாண்டிங் இமேஜ் இருக்குது, அதனால் ரைட் சைடில் நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிங்க, அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதுமாரி செட் பண்ணிட்டோன்னே அந்த பிளாக் கலர் பிஎன்ஜி இமேஜை நீங்கள் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துட்டு மூட் ஆன் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு இமேஜுக்கு பின்னாடி போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜூம் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அவ்வளோ சைஸு கரெக்டாக தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீரப்பன் அவருக்கு நினைவு நாள் எப்படி பேனர் எடிட் பண்ணதுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இன்னும் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஷேர் பண்ணிங்க. முக்கியமாக மறக்காமலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, கூடவே பெல் ஐக்கானா ஆல் நோட்டிஃபிகேஷன் பண்ணிச்சுங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒரு ஒரு எடிட்டிங்கிலும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் நண்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது எந்த மாதிரி வீடியோ போடலாம்னு மறக்காமலாம் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. என்ன இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபாலோ பண்ணிங்க.